இல்லாமல்ல இறைவனுடைய பெருந்தன்மையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் 345வது வாரம் சிவாலய திருமேனி செல்லி சென்றிருக்கோம். கஜ யுத்த மூர்த்தம் கஜம் அப்படின்னா யானை, யுத்தம் அப்படின்னா சண்டை போடுறது. சிவபெருமான் ஒரு யானை கூட சண்டை போடுறார், அதை ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கீங்க. கஜ யுத்தம் யானையை சாதாரணமாக அழிச்சிடலாம். இப்போ ஒரு யானை பாகனா இருந்தால் கூட அவனுடைய சாமர்த்தியமாக தெரிஞ்சுதான் அதை அடக்கி ஆடுறான், அழிக்கிறான். அந்த யானையை வந்து அடக்கினார் அப்படின்னு சொல்கிறது நமக்கு என்னவோ ஒரு சிவபெருமானுடைய புகழுக்கு என்னவா இருக்கு, ஒரு என்னவோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பாராட்டலாம். இந்த மாதிரி ஒரு மூர்த்தியை சொல்கிறாளே அப்படின்னு ஒரு யோசனை வருது நமக்குலாம். இப்போ நம்ம கஜம்னு சொன்ன உடனே நம்ம மனதில் தோன்றுவது என்ன அப்படின்னு கேட்டால் உடனே யானையை தானே நமக்கு ஞாபகம் வரும், வேறு எதுவும் நமக்கு ஞாபகம் வராது. அதனால் நம் மனதிற்கு என்ன தோன்றுகிறோமோ தோன்றுகிறதோ அதை வைத்து நாம் அதை எடை போட்டு பார்க்கிறோம். ஆனால் இந்த வந்த கஜத்தை பற்றி ஒரு தகவல் என்னன்னா, பூர்வமீமாம்சான்னு ஒரு சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சிட்டாதான் இந்த கஜம்ங்கிறது என்ன, அது கூட யுத்தம் பண்ணுறதுல என்ன பெருமை இருக்குது, அந்த மூர்த்தியை வணங்கிறதுனால என்ன சிறப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒத்த உடை உடையவர்கள், ஒரு பெரிய காவல் அதிகாரி இருக்கார், அவரும் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கார். ஒரு சாதாரணமான வாசலில் இருக்கிறவ அவரும் காக்கி யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கார். ஆனால் ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்கலையோ, ஒரே மாதிரி இருந்து நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய புத்தி வந்து குழம்பு இப்படிதானே. தமிழ்நாட்டையே ஒரு பெரு பேர் அரசையே கட்டி காக்கிறவாளும் கத்தி தான் வச்சுருக்கான், சேனாபதியும் கத்தி தான் வச்சுருக்கான், சாதாரண யுத்தம் பண்ணுறவனும் கத்தி தான் வச்சுருக்கான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. அது மாதிரி பூர்வ மீமாம்சான்னு ஒரு சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா வேதம் கடவுள். சாஸ்திரம் என்ன சொல்கிறது, வேதம் கடவுள் ஒரு கொள்கை, வேறு எந்த நோக்கத்தையும் இதை மக்கள் புரிஞ்சிக்கூடாது. இந்த தலைப்பை சார்ந்து மட்டுமே நான் கூறுகிறேன், இந்த விமர்சனத்தை வேறு ஒன்றிற்கு நீங்கள் சிந்திக்கக்கூடாது என்பதை முதலிலேயே சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வேதம் அப்படிங்கிறது அபௌருஷேயம்னு சொல்கிறது. அபௌருஷேயம்னா என்னன்னா, வேதம் பாடிய நான் என்னன்னு தேவாரம் சொல்கிறது. சிவபெருமான் தன்னுடைய வாக்கினாலே சொன்னவை வேதமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதே சமயத்தில் எஸ் ஏ நிஸ்வாசோ வேதா வைணவம் சொல்கிறது, யாருடைய மூச்சு காற்று வேதமாக இருக்கிறதோ அப்படின்னா அது ஒரு மடங்கு, இது வாக்கு, வாக்கின் காரணமான காற்று அதை தான் சொல்கிறது. ஆனால் அதையும் தாண்டி வேதமே கடவுள், வேதமே கடவுள் அப்படின்னு ஒரு சமயம் இருக்கும். அந்த சமயத்தினுடைய சிறப்பு என்னென்ன, அதை யாரும் தோற்றுவிக்கலை, வேதமானதை சிவபெருமான் தோற்றுவித்தான்னு சைவம் சொல்லுது, தோற்றுவிக்கவே இல்லை தானாகவே தோன்றியதுன்னு ஒரு சமயம். அது ஒரு சமயம், பல்வேறு விதமான சமயங்களில் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு முதல் நூல் இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு ஆகமங்கள் நூல், அது மாதிரி வேதம் முதல் நூல். அந்த வேதம் தானாக தோன்றியது, அதை யாரும் தோற்றுவிக்கவில்லை அப்படின்னு சொல்லு. சரி, அந்த வேதம் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு கேள்வி நல்லமை உடையதுன்னா, அவ்வளோ ஒரு சிறப்பு வேதத்துக்கு எப்படி வந்தது அப்படின்னா, வேதம் வேள்வியை குறிப்பிடுது. வேதம் என்ன சொல்லுது, வேள்வி, வேள்வியை குறிப்பிடுது. இப்போ வேள்வின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மூலியம் ஏதாவது ஒரு பொருளை நெருப்பில் கொடுத்து தியாகம், தேவதா உத்தேசம், ஒரு தேவதை அதனுடைய அருளை பெறுவதற்கு அக்னியில் அந்த பொருளை தியாகம் பண்ணுறது பேர் வேள்வின்னு பேர். இப்போ நம்ம கோயிலில் போய் தயிர் சாதம் புளி சாதம்லாம் போட்டு நைவேத்தியம் பண்ணுறோம், திருப்பி நமக்கே வந்துடுவோம்,
தேங்காய் போடும் அர்ச்சனை கொடுக்குறோம் நமக்கே கொடுத்துட்டா. அது மாதிரி அக்னியில் போடும் திருப்பி வராதோ இல்லையோ, அது மாதிரி சுவாமிக்கிட்டேயே நேரடியாக போகிறோம். அப்படி இப்போ ஒருத்தர் வந்து புகைப்படத்தில் பார்க்கறதுக்கும், ஒருத்தர் வந்து நேரடியாக பார்க்கறதுக்கும், ஒருத்தரை பற்றி நாம் கேள்விப்படுறதுக்கும், அவரை பற்றி சாதாரணமாக இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமாக பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, அது மாதிரி இறைவனை நேரடியாக காட்ட வல்ல சாதனம் வேதம், வேள்வி. இறைவனை வந்து நீங்கள் நேரடியாக பிரத்யட்சமாக பார்க்கறதுங்கிறது வேள்வி. சரி, அப்போ அந்த வேள்வி வேதமும் வேள்வியும் வாயினா இருக்குன்னு சொல்லுவார். வேதத்தின் வடிவாகவே சிவபெருமான் இருக்கிறார், அதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த வேள்வி எதனால் சிறப்பு அப்படின்னா, அக்னியில் இறைவனை வழிபடும் ஆகமும் அதனுடைய சிறப்பு என்னென்னா, கருங்கல்ல இறைவனை வழிபடும், கருங்கல்ல அது ஒரு உருவத்தை கொடுத்துடும். ஆனால் இந்த வேள்விங்கிறது நெருப்புலேயே வழிபாடு கொடுக்கும். நம்ம ஆகமங்களும் வேள்வி பண்ணி தான் அதில் இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்டு தான் அபிஷேகம் பண்ணுவான். அந்த முதல் வழிபாடே வேள்வி தான், தீயில தான் வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேள்வியில் வழிபாடு பண்ணுறதுல என்ன விஷயம்னா, இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணால் எல்லாம் அது தராததே இல்லைங்கிற, அது தராது இல்லை. இப்போ நீங்கள் வேள்வி பண்ணுறீங்க, முறைப்படி வேதம் படித்து அந்த வேள்வியை நம்ம பண்ணிட்டோம்னா, அந்த வேள்வியினாலே வேண்டப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு நிகழ்ந்துடும், அது கொடுத்துரும், அந்த வேள்வியே கொடுத்துரும், வேள்வியே தோற்றுவிக்கும். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம், இந்த புத்திரர்களையே தோற்றுவித்து அந்த யாகம். சத்ருசிம்ஹார யாகம் எதிரிகளை அழிவாய்க்கும், அது மாதிரி எல்லாவற்றையும் வேள்விகளாலேயே செய்தல். ஒருத்தரை அழிக்கிறதுக்கு ஒரு வேள்வி இருக்கு, ஒருத்தரை காக்கிறதுக்கு ஒரு வேள்வி இருக்கு, ஆபிசார யாகம்னு பேர், அழிக்கிறதுக்கு வேள்வி. ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காளே அதெல்லாம் உண்மையா, அந்த மாதிரி நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம சென்னை மியூசியம் இருக்கோம் இல்லையோ, அதில் வந்து ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது மந்திர பாவைன்னு போட்டுருக்கோம், அதில் ஊசி அந்த பலகை அதெல்லாம் அப்படியே அடிக்கப்பட்டு அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்க, எங்கேயோ இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரயோகம் என்ன இருந்திருக்கு, இருந்திருக்கு, அதனுடைய எச்சம் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம எங்கே வச்சுருக்கோம், அங்கே வச்சுருக்கோம். பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மந்திர பிரயோகத்தினாலேயே மற்றவர்களை அழிக்கிற பண்பு, ஆக்குகிற பண்பு, காக்கிற பண்பு எல்லாமே இருந்திருக்கு, அதுக்கு சான்று. அப்போது நம்ம என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இந்த வேள்வி எல்லாவற்றையும் தருகிறதுன்னு சொல்லிட்டோம். உலகியல் நன்மையா இல்லை மேல் உலக நன்மையானா, சொர்க்க காமோ இதே மேல் உலகத்தை கூட நம்ம ஆளலாம், அபிராமி பெற்ற சொல்லலைன்னா எனக்கு மனசு இது கேட்காது. அதனால் அவர் சொல்லுவார், பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவர். சொர்க்கத்தை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு, சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறார். அதெல்லாம் இருக்குது, நமக்கு அனுபவம் இல்லாததுனால அது இல்லைன்னு சொல்கிறோம், அப்படிதானே. அப்போ அந்த யாகத்தினாலே மோட்சத்தையும் அடைய முடியும், சொர்க்கத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். சிவாகமங்கள் யாகத்தின் வழியாக தான் இறைவனை உருவாக்கி அதில் உருவாக்கணும். ஒரு வெட்ட வெளி, ஒரு கருங்கல், அந்த வெட்ட வெளியில் சிற்பிகளால் அடிக்கப்பட்டிருக்கிற, முறைப்படி செதுக்கப்பட்டிருக்கிற சிலைக்குள்ள கடவுளை கொண்டு வருவது மந்திரம் வேள்வி. அப்போ வேள்விக்கு அந்த வல்லமை இருக்கு, அதை முதன்மையாக கொண்டு வழிபாடு செய்கின்ற மிக உயர்ந்த ஒரு வழிபாட்டிற்கு பூர்வ மீமாம்சா யாகம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக சொல்லியிருந்தார். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வேள்வியினால் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்துவிட முடியும், அந்த கலை அழிந்து விட்டது, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். திரௌபதி ஒரு சிறு செய்தி தான், மீனாட்சி யாக விக்கிரகம்னு பேர். சிதம்பரத்தில் ஒரு நடராஜர் இரவு நேரத்தில் அது பூஜை பண்ணுவாளா அப்படிங்கிறது தெரியும், ரெண்டாம் காலம்னு நினைக்கிறேன். அந்த நடராஜா வந்து வேள்வியிலேருந்து வந்தது, நீங்கள் நினைக்கிற ஒரு வடிவத்தில் செயல்பட்டு வந்தது,
ஒரு வடிவமாக ஒரு மரகத்திலே முத்துலையோ கல்லிலையோ அது மாதிரி செயல்படாமல் சந்திரமௌலீஸ்வரரே அதுலேருந்து வந்ததாக சொல்லுவான். வேல்வியிலேருந்து வந்ததா செவி வழி செய்திகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதையுமே வந்து தள்ளிட முடியாது. அதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய காரண காரியங்களோடு அது அமைஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய வேள்வியை பண்ணி நீ ஏன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குற போது அந்த வேள்வியில் சுவாமியே உற்பத்தியாகி தானாக வரார். வேள்வியில் தோன்று அதை என்ன சொல்லுவா அப்படின்னா, விடங்கர் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. சப்த விடங்க க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இந்திரன் உற்பத்தி பண்ணினான்னு சொல்கிறோம். அப்படி சொன்னால் கூட டங்கம்னா உளி, உளி படாமல் இந்த மாதிரி வேள்வியால் உற்பத்தி பண்ணப்பட்ட விக்கிரகங்கள்லாம் நிறையா இருக்கு. அதுதான் விடங்கமூர்த்தி. உளி கொண்டு செதுக்காத ஆனால் வடிவமான மூர்த்தி விடங்கமூர்த்தின்னு. அப்படியே அந்த வேள்வியானது எல்லாவற்றையும் தரவல்லது. அதுக்கு எது பிரமாணம்னா, அண்மை காலத்தில் கூட நாம் கிரகப்பிரவேசம் கல்யாணம்லாம் பண்ணால் வேள்வி நடக்கிறத பார்க்குறோம். ஏதாவது ஒரு செயல் பிரமாணம் காட்டணும்னா அது பயனற்றதாக இருந்தால் தொடர்ந்து வராது. அப்படி தானே, ஒரு விஷயத்தில் பிரயோஜனம் இல்லை, அதை பண்ணி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னா அது வழக்கொழிந்திருக்கும். அந்த சமயம் அதோட அந்த அந்த கொள்கையை அதோடு அழிஞ்சிடும். ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்கே தொடருது. அப்படி தொடர்வதனாலே அதற்கு உண்மை இருக்கிறது. சத்தியம் சத்தியம்ங்கிறது என்ன, இப்போ வரைக்கும் தொடருது. வேத காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வேள்வியை பண்ணுறா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு சத்து இருக்குதான். மற்ற மரபுகள் அழிக்கப்பட்டு விட்டது, எத்தனையோ மரபு போயிடுது. காலத்தால் அழிந்த சமயங்கள் கோடான கோடி இருக்குது. இதுதானே வரலாறு. ஒரு சமயத்தினுடைய தோற்றத்தை சொல்லுது, ஒரு வளர்ச்சியை சொல்லுது, ஒரு வீழ்ச்சியை சொல்லுது, அடுத்தது அடுத்த சமயத்தினுடைய வளர்ச்சியை சொல்லுது. அது மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்படிதானே தமிழர்களுடைய தொல் வழிபாட்டு முறையில் முருகனை பற்றி மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கு. தமிழிலேயே அவருக்கு வந்து அந்த பாடல் வரி பரிபாடலில் பேசும்போது பரிபாடல் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இசை. அது ஆன்மீக நோக்கத்தில் நான் சொல்கிறேன், இலக்கிய நோக்கில் பார்க்காம ஒரு ஆன்மீக நோக்கில் நீங்கள் பரிபாடலை வந்து படித்தீங்கன்னா அது யாழ் கொண்டு இசைத்து ஒரு குறிப்பிட்ட துணியில் பாட வேண்டிய ஒரு பாடல். அந்த பாடலில் வந்து இப்போவும் பாடுவாங்க, இந்த குடவி சத்தம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு 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 ஒலி, அந்த ஒலி தான் அந்த சாமியை கொண்டு வருது. நமக்கெல்லாம் வந்து அஸ்தி சுக்லம் மாமிசம் இதெல்லாம் உடம்பாக இருக்குது. ஆனால் இறைவனுக்கு இறைவி எழுத்தாக இருக்கிறால் அந்த எழுத்தொலியாக இருப்பவன் இறைவன். அந்த எழுத்தொலிகளிலால் ஆனது வேதம். அந்த வேதமே ஆகிற வடிவம் ஸ்ருதி விஷய குணாகா, காதுக்கு புலப்படுகிற ஒளியாக சிவபெருமான் இருக்கு. அதனால் வேதம் ஓதிய நாவினர்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட ஓசை ஒளியெல்லாம் ஆனான்கான்னு சொல்லு. ஓசை வேறு ஒளி வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சுத்தில் சத்தம் அடிக்கிற யாரோ அடிச்சிருக்கா. ஒளி அப்படின்னா வியக்தமாக நான் சொற்பொழி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வார்த்தை இது, அது மொழி எவ்வளோ அழகு பாருங்கள். இந்த ஒழிக்கும் அந்த வார்த்தையெல்லாம் தமிழிலே மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது ஓசை, இது ஒளி, இது இசை. இசைவு இசைவுபட இருப்பது இசை. இசைங்கிறது என்னன்னா காது கேட்க வேண்டும், இந்த ஒளியை மீண்டும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பந்து எந்த ஒளிக்கு இருக்கிறதோ அந்த ஒளிக்கு இசை என்று. புரியுதா உங்களுக்கு? உங்களை வசப்படுத்தும், இசைவுபட செய்யும். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா யோசிச்சு பாருங்கோ, மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் இசைக்காகவே இருந்திருக்கிற தமிழகம். அதில் வந்து இந்தந்த பரதநாட்டியத்தை வந்து சாஸ்திரத்தில் காமியாகமத்தில் நாட்டியாதி உபச்சாரங்கள்னு தனியாக சொல்லியிருக்கு. காமியாகமத்தில் குறிப்பே இருக்குது, நாட்டிய உபச்சாரம் சொல்லியிருக்கான். அப்போ இசைகள் சார்ந்து தான் அந்த பண்புகளை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு மிருதங்கமாக இருக்கட்டும், ஒரு வயலினாக இருக்கட்டும், நான் எனக்கு இசைக்கருவிகளில் ரொம்ப ஒரு விஷயம்லாம் ரொம்ப கம்மி. நம்ம சொல்கிறோம், அதனால் மற்ற விஷயங்களை சொல்லலைன்னு நினச்சிக்க வேண்டாம். இப்போ லோக வாத்தியம்னு சொல்லுவாள், இந்த உலோகத்தினாலானது ரந்திர வாத்தியம், அது மாதிரி மற்ற வாத்தியங்கள்லாம் இருக்குது. அவைகளை ஒன்றுடன் ஒன்று இசைவு கூட வாசிப்பது. குழந்தைகிட்ட கொடுத்தா டக்கு டக்கு அது மட்டும் அடிச்சுட்டு கிடக்கும். அது காதாலேயே என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. வீணையை நான் வாசேன்னா என்ன ஆகும், வீணை வெடிச்சு அதுக்கே அந்த ஒளியை கேட்க முடியாது. அப்போ காரணம் என்னென்னா, முறைப்பட வாசிப்பவர்கள் வாசித்தால் அது செவிக்கு இசைவு. அப்போது
இசை தனியா இருக்கு, ஓசை தனியா இருக்கு. பூஜை அவ்யக்தே சப்தே, வடமொழியை மிக தெளிவாக சொல்லுகிறது, வியக்தமில்லாத சப்தத்துக்கு. அது மாதிரி அசரீரி ஒரு வாக்கால சொல்லப்படுறது இல்ல, அசரீரினா வடிவம் இல்லாத வானத்திலேருந்து வந்ததுன்னு சொல்றான் இந்த வேதத்தை பொறுத்தவரைக்கும். அப்படி ஒரு வேத மந்திரங்களை சொல்லி வேள்விகளை செய்திருக்கிறார்கள், முறைப்படி வாழ்கிறார்கள். அவர்கள் யாரையும் மதிப்பது இல்லை, கடவுள் என்று யாரும் இல்லை, வேள்வி இருக்கு. அதனால நல்ல ஞாபகம் என்ன இருக்கு, வேள்வி. இதுதான் அந்த சமயத்தினுடைய கொள்கை. சிவபெருமான் அருள் செய்ய நினைக்கிறார், ஏன்னா அவரே வேள்வியின் வடிவம். மகாவிஷ்ணுவ அருள் செய்ய நினைக்கிறார், அவரே வேள்வியின் வடிவம். ரெண்டு பேருக்கும் சங்கல்பத்தில் வித்தியாசம் இருக்காது. நமக்கு வேணா செய்வோம் வைஷ்ணவம் ஒன்று இருக்கலாம், வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை, தயவு பண்ணி நான் மீண்டும் சொல்லுகிறேன். ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தான், சிவன் என்ன நினைக்கிறாரோ அதை மகாவிஷ்ணு நினைப்பார், மகாவிஷ்ணு என்ன நினைக்கிறாரோ அதை சிவன் நினைப்பார். அந்த மாதிரி ஒரு இயல்பு உண்டு ரெண்டு பேருக்கும். அவெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி வேதமே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அவ கிரகசூத்திரம், கிரகசூத்திரம்னு ஒன்று இருக்கு. அதாவது வீடு, அந்த வீட்டில் ஒரு பெண்கள் செய்ய வேண்டிய கடமை, அதை செய்து அவர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்தாலே அதுவே ஒரு பேராற்றல் மிக்கவர்களாக அவர்களை ஆற்றிவிடும் என்று அந்த சாஸ்திரம் நம்புறது. அது நடக்கிறது, அதான் விஷயம். எது எப்பொழுது ஒரு சமயம் வாழ்கிறது அப்படின்னா, அந்த சமயம் தான் சொன்னதை அனுபவ சாத்தியப்படுத்துமாயின் அது வாழும். அதான் சமயத்துக்கு என்னதே, எந்த வார்த்தை சொல்கிறாலும் அது அனுபவ சாத்தியப்படும். ஒரு ரிஷியோட மனைவி கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவான்னு கேட்குறா, மீனை கொக்கா மேலே பார்த்தா எரிஞ்சிடும் நான் எங்கேயோ நினைக்கிறத, வீட்டுக்குள்ளே இருந்தால் ஆத்துக்காரருக்கு சேவகம் பண்ணிட்டு சொல்கிறாத. ஒரு பராசக்தியின் வடிவமாக இருந்திருக்கிறார். அந்தனருக்கு ஒரு மழை, கற்புடைய மாந்தருக்கு ஒரு மழைன்னு அழகாக சொல்லியிருக்கார். மழை மும்மாறி போய்கிறது, மழை சாதாரணமாக மேகம் வந்துட்டு பெய்யுன்னு சொல்லலை. நமக்கு தேவையான காலத்தில், தேவையான இடத்துல, தேவையான அளவு பெய்தால் அது மழை. அதனால் காலைய வருஷத்து பர்ஜன்யகான்னு சொல்கிறது ஆகணும். மழை வந்து கடவுளுடைய செயல். சிறப்பொடுசி பூசனையும் செல்லாம், அதாவது வானம் வறக்காது ஒழிந்தோட வள்ளுவன் பூசையை பற்றி சொன்னா, நீ சிறப்பாக பண்ணாவிட வானம் அதை அசைக்க முடியாது. மழை சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கான். அப்போ அந்த வானமே, அந்த வானத்தை, அந்த மழையை தன்னுடைய பிடியிலே வைத்திருக்கின்றான். ஒரு அரசன், ஒரு அந்தனன், ஒரு பெண்டி, அப்போ அந்த மாதிரி வாழ்ந்திருக்கான் அந்த காலத்தில், அப்படிதானே. அப்போ அந்த மாதிரி வாழும்போது அவளுக்கு அனுபவம் சாத்தியப்படுறது, அவளுக்கு அதுவே போகும். அவள் எதுக்கு கடவுளை தேடப்போறா? நான் சொல்கிறது, நான் நினைக்கிறதெல்லாம் இந்த சாமியை கும்பிட்டு நடக்கிறது அப்படின்னா, நாம் எதுக்கு அடுத்த கோயில் தேடி போகிறோம், கோயில் கோயிலாக ஏன் போகிறோம்? என்னுடைய கேள்வி, என்னுடைய பிரார்த்தனையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பயணியாண்டியே முடிச்சுட்டாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலை தவிர வேற எங்கேயாவது போகலண்ணா சொல்லுங்க பாப்போம். நான் வேறு எந்த நோக்கத்திலையும் இதை சொல்லலை. அப்போ அவர்களுக்கு யஜ்ஞம் முடிஞ்சது, அதை முடிஞ்சது. அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும், அதை தாண்டி இறை பண்பு இருக்குது. சொர்க்கத்தோட உலகம் முடியலை, மோட்சம்னு ஒன்று இருக்குது, அதை அவளுக்கு மிக உயர்ந்த நன்மையை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யார்? சிவபெருமானும் மகாவிஷ்ணு. அப்படி மகாவிஷ்ணு நினைத்தால், அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறது வேற, நல்லது செய்யணும்னு செய்யறது வேற, அதனுடைய விளைவுனால கஷ்டப்படுறது வேற. அதை யோசிச்சு பாருங்க, ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சி அவ போகிறான். ஆனால் அவர்கள் என்ன நினச்சிட்டாங்க, உள்ளே போனோன்னா இவர் இந்த அம்மா பாடிண்டே போகிற மோகினி அவதாரமாக எடுத்து சிவ மகாவிஷ்ணு போகிறார், இவர் பிக்ஷாடனராக இருப்பார். பிக்ஷுனா துறவின்னு இருக்கும், உடல் உணர்வு இல்லாதவராய் செல்கிறார், மிகச்சிறந்த இளைஞனாக இருக்கார். அதில் மயங்கி அவள்லாம் வர, அந்த அறத்தை உணர்த்துவதற்கு அதனினும் மேலான ஒன்று இருக்கிறது என்று சிவபெருமான் காட்டுகிறார். அப்படி காட்டும்பொழுது யாரோ ரெண்டு பேர் வந்தான், ஒரு பொம்மநாட்டியும் ஒரு புருஷாலும் வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய யாகத்தை, இந்த வீட்டு இயல்பு அறத்தை கெடுத்து விட்டார்கள் என்று புரிந்து கொண்டார். யோசிச்சு பார்ப்போம். கம்பநாட்டாழ்வான்னு ரொம்ப அழகாக சொல்லுவான், தாரை புலம்பல்ல சொல்லுவான், ராமனை பற்றி ஒரு கருத்து சொல்லிகிட்டே வருவான், தாரை பேசுவான், அந்த கருத்து அப்படியே உயர்ந்து சொல்லும், மேலே போயிட்டே இருக்கும். கடவுளை பற்றி நாம் நினைப்பது வேறு, கடவுளின் இருத்தல் இயல்பு என்பது வேறு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றிய நம் எண்ணம் கடவுள் அல்ல, கடவுள் கடவுள். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அப்படி வரும்போது தப்பாக புரிஞ்சுக்கணும்.
அப்போ அனுகிரகம் பண்ணுறவ மந்தவா இந்த மாதிரி பண்ணிட்டாலே, உங்களுடைய அத்துணை வேள்விகளும் என்னுடைய அனுகிரகத்தினால் சிறிது நாள் அந்த வழக்கு மாறின மாதிரி தோன்றுறது. இப்போ அவள்லாம் தவறாக புரிஞ்சுக்கிறாள், ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கம், நல்லா புரிஞ்சுக்கணும். கோயிலில் கர்ப்ப கிரகம், திருக்கடையூர் திருவெண்காடு இந்த மாதிரி கோயிலில் போனோம்னா முதல்ல ஒரு மண்டபம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கர்ப்ப கிரகம் வரும். அந்த கர்ப்ப கிரகங்கிறது உள்ள மூளை சார்ந்துருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேரும் திரை போட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வழக்கு இருக்காது, தட்டுத்தடு மாதிரி தான் நீங்கள் உள்ளே போகணும். அந்த இடம் ஒரு இருட்டாகும், சாமி கிட்ட போகிற இருட்டு, அது ஞானத்தினால் வருகிற மாய். ஞானாவரணம் நம்ம தர்மபுரம் மடத்தை சார்ந்த ஐந்தாவது குருமகா சன்னிதானத்தினால அம்பலவாண தேசிகராலே இயற்றப்பட்ட அற்புதமான நூல் ஞானாவரண விளக்கம்னு எழுதியிருக்கார். ஞானம் ஒரு ஆவரணம், சாமியை பற்றி தெரிஞ்சின்றோம் நினைக்கிறதே என்னது, அந்த ஞான ஆவரணம் அவர்களுக்கு இருந்தது, ஞானம் இருந்தது. அதிக ஒளியினாலே கண் தெரியாது, அதிக இருட்டுனால கண்ணு தெரியாது. யாகம் பண்ணவெல்லாம் பெரிய பெரிய ரிஷி, அதனால் அதிக ஒளி, அந்த ஒளியினாலே அந்த ஞான ஆவரணம் தோன்றியது. அந்த ஆவரணத்தை விளக்கினார் சிவபெருமான், அவ்வளோதான் விஷயம். அப்படி அந்த ஞான ஆவரணத்தை பார்க்குற போது இவன் ரெண்டு பேரும் ஏதோ தப்பு பண்ணிட்டான் இவன் நம்மளை அப்படின்னு சொல்லி, இவன் எதிரி அப்படின்னு சொல்லி இந்த அந்த யாகத்திலேயே இவனை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குறார். அதில் வந்து ஒரு மான் உருவாகிறது, அது அழகாக பரமேஸ்வரர் கையில் வந்து உட்காந்துக்கிறது, அது எதுக்கு வந்தோம்னு தெரியல. இருக்கு ஒரு பாம்பு அப்படியே விழுங்கி விடுகிற அளவுக்கு ஒரு பாம்பு வருது, அது இடுப்பில் வந்து கட்டிக்கிறார், அவர் இடுப்பில் கட்டிக்கிறார். அதை அது மாதிரி விளையாடிக்கிறது எதுக்கு வந்தோம்னு தெரியல. இருக்கு நகு வெண்டலைன்னு ஒன்று தலையில் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து சிற்பங்களில் போடப்பட்டிருக்கோம், இதெல்லாம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஒரு மிகச்சிறந்த ஒரு மந்திர சொரூபம். அப்படியே வேள்விங்கிறது யஜ்ஞேன யஜ்ஞமய சந்த தேவா, யஜ்ஞத்தினால யஜ்ஞம், யஜ்ஞத்தை மாதிரி ஒரு புனிதமான வஸ்து உலகத்தில் எதுவும் இல்லை. அது அழிக்கப்படுகின்ற நோக்கத்தில் வந்தால் கூட அவர் அதை முழுவதுமாக ஏற்கிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த ஏற்றுக்கொள்ளுகிற வேற்றுமைப்படுத்துவது சிறுமை, ஒற்றுமைப்படுத்துவது இறைவன் மேன், வேற்றுமைப்படுத்தி பார்க்குறோம். நம்ம கீழே போக 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 வேற்றுமை, மேலே வர வர ஒற்றுமை. என்னதான் தப்பு பண்ணினாலும் அந்த பாபத்தை மன்னித்து ஒற்றுமைப்படுத்துவார்கள். எங்கேயும் பாம்பும் இதுவும் பகை, எல்லா அசுரர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவான். ராவணனுக்கும் அனுகிரகம் பண்ணது யார்? சிவபெருமான். ராமனுக்கும் அனுகிரகம் பண்ணது யார்? சிவபெருமான். அந்த மாதிரி ஒரு பண்பு. அப்போ பாம்பு வருது, வெண்டலை அப்படின்னு ஒரு தலை வருது, சிரிச்சுட்டே வரும். இது எங்கே பார்க்கணும் நீங்கள்? இந்த வெண்டலையை பார்க்கணும்னா காமதகன மூர்த்தியினுடைய தலையில் பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது, எந்த விதமான மாற்றமும் இல்லை, நம்ம போய் பார்க்கலாம். அப்போது ஒரு புலியை அனுப்புகிறார், அதை கிழித்து அழகாக மாட்டிக்கிறார். அதில் என்ன காளிதாசன் சொல்கிற அந்த ஒரு அந்த வாக்கு, அதெல்லாம் தேவ வாக்கு. என்னென்னா அந்த வாசனை இருக்கும், அந்த புலி மாமிச வாசனை கெடாத வரைக்கும் வேறு, புன வாசனை இல்லை, மாமிச வாடைங்கிறது இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது வரக்கூடிய வாசனை. அந்த புலிக்கு ஏது அழிவு, அந்த மாமிச வாடை வீசுகிறது சிவபெருமான் மேலேங்க. மேனா சொல்கிறா என்ன இவர் வந்தால் ஒரே, அவருக்கு உண்டியும் அவரை மற்ற வாழ்க்கையெல்லாம் கல்யாண சுந்தரராக காட்சி கொடுக்குறார், அவளுக்கு உண்டியும் கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் தீய உணர்வுகள் இருக்குது, அந்த உணர்வுகளை போக்குறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். மேனான்னு பேர். பார்வதி வந்து இமவானுக்கு பிறந்து வளர்கிற போது கல்யாணம் பண்ணுவார். அப்போ பொறாமை கோபம் இந்த மாதிரி கோபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அவர் அப்படி 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 ஒரு தோற்றம் அப்படி காண்பிக்கிறார். சிவபெருமான் மிக அழகு, அதனால் சிங்கத்தை அனுப்பிச்சா அதையும் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அதை மாதிரி ஒரு பெரிய யானை வந்தது. இதெல்லாம் வேள்வியிலிருந்து வந்தது. அனைத்தும் புனிதம், அனைத்தும் அழிவற்று, அனைத்தும் இறப்பற்று. நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும், அனைத்தும் இறப்பற்று. இதுக்கு எங்கே சான்று சொல்கிறேன்னா, திருத்திரப்பூண்டி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, சிவபெருமான் கோயில். அதில் சாமி என்ன பண்ணுறாரு, யானை வடிவத்தில் வந்திருக்கு. அது வேதத்திலிருந்து விடப்பட்ட யானை, ஆபிசார வேள்வியினாலே ஆகப்பட்ட யானை, இறைவனை எதிர்த்த சிந்தனை. நல்லா புரிஞ்சுக்கணும், வேதத்துக்கு பலம் உண்டு, வேள்விக்கும் பலம் உண்டு. ஒன்றை ஆக்குவது, புதிதாக ஒன்றே ஆக்குவது, ஆக்க வல்லவன் இறைவன். நம்மெல்லாம் மாற்றதான் வல்லலாம், ஆக்க வல்லவன் கிடையாது. யாருமே ஒரு பொருளை இத்தியின்றியே விளைவு செய்பவன் யாரு? சிவபெருமான் ஒரு நாழி, நாடிங்கிறது சிறு அளவு, அந்த நாழி நில்ல கொடுத்தான்னா நம்மளாம் 40 மூட்டை நெல் வச்சுருக்கான். ஆனால் அவன் கொடுத்த நெல் இருக்கு, அதுக்கு முன்னாடி நெல்லே இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அவன் ஆக்கி கொடுத்தான்,
அந்த ஒரு இல்லாத ஒன்றை செய்கின்ற பண்பு அதான் சிவம். அந்த அந்த மையம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வித்து இந்தியே விளைவு செய்யணும். அப்போ என்ன பண்ணினா அதுலேருந்து ஒரு யானையை விடுற அப்படின்னா அந்த யானையானது உள்ளே வர்றது சிவபெருமான் அஷ்டமா சித்தி படைச்சவன். திடீர்னு சின்னதாவான் திடீர்னு பெருசாவான். ஒரு யாக்கையினால் அவனுக்கு கஷ்டமே கிடையாது. யாக்கையினால் சில கஷ்டம் உண்டு. யாக்கைக்குள்ளே வந்துட்டா யாராக இருந்தாலும் வேற வேற எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. பெரிய பெரிய தேவர்களாக இருந்தாலும் அந்த யாக்கைக்குள்ளே வந்தால் அந்த யாக்கையினுடைய குணம் வந்து அந்த யாக்கையினுடைய குணம் வந்துடும். சிவபெருமான் திருப்பி என்ன பண்ணணும், அந்த யாக்கையினுடைய குணத்தை நீக்கணும். அப்படின்லாம் புராணங்கள் நிறையா சொல்லணும். ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, இப்போ நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த யானை அப்படியே நேரில் வருது. அவர் என்ன பண்ணார், குறுகி போனார். அது மூச்சு உள்ள வழியாக உள்ள விட்டார். இந்த அம்மா பார்வதி பக்கத்தில் குழந்த, இந்த அற்புதமான திருக்குறள் நீங்கள் திருப்பூர் குன்றத்தில் இதில் வழுவூரில் பார்க்கணும். நீங்கள் வழுவுனா யானை அந்த வழுவூரில் பார்க்கணும். என்னன்னா குழந்தைய கையில் வச்சுருக்கான். தூக்கியோ இந்த வேள்வியானது இந்த யானையானது ஆத்துக்கார முழுங்கி எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கீழ்ச்சின்னு வெள்ள வெளியேறு அப்படியே வெளிச்சம் ஆழ்ந்த இருட்டில் அப்படி வெளிச்சுன்னு அப்படி கையை கீழ்ச்சின்னு அப்படி மேலே வந்து அப்படி எட்டு கையோடு பார்க்குறாரு. அப்போ தகப்பனாரை பார்வதிக்கு காட்டி கொடுக்குற அப்பா வந்துட்டார் பாருங்க. அந்த பையனை அப்படி காட்டுவான், இடுப்பில் தூக்கியிருப்பான். அந்த அச்சக்குறிப்பு காலை இப்படி வளைச்ச மாதிரி காமிச்சிருப்பான். நேராக நிற்காது சாமி. இப்போ நீங்கள் வந்து மனோன்மணியை பார்த்தீங்கன்னா சமஸ்தானம் மூக்கில் இந்த வட்டு துண்டை விட்டிங்கன்னா பாதம் ரெண்டுக்கும் நடுப்புற போகும். இந்த வழுவூரில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து இப்படி சாஞ்சிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பயத்தில் ஓடுற மாதிரி இந்த யானையை கீழ்ச்சினவராக. அப்போது பேராற்றலாக சிறியவனாக சுருகி நம் இதயத்திலே இருக்கிற இறைவன் நம் ஆணவ மலமாகிற யானையை கிழிக்கிறான். அப்படி கிழிச்சா அதுலேருந்து என்னது, ஒரு ஒளிக்கற்றை சிவபெருமான் நமக்குள்ளே தோன்றுகிறான். அந்த ஆணவ மலத்தினுடைய அடையாளம் தான் என்னது, இந்த யானை. நான் தான் எல்லாம் அப்படிங்கிறது இல்லை, அது அது இன்னும் 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 உள்ளே இருக்குது. சகஜ மலம், அந்த சகஜ மலத்தை அழிச்சுட்டா தான் மோட்சம். சைவ சித்தாந்தத்தினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு இந்த ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தை வச்சா அந்த கான்செப்ட் நிற்கும். அந்த ஆணவ மலம்னு ஒன்று இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த அந்த சித்தாந்தத்தையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆணவ மலம்ங்கிறது அவ்வளோ சிறப்பு. அதில் யானையானது முழுவதுமாய் அதை உட்கொள்ளுகிறது. உள்ளே இருக்காரு சிவம், வெளிப்படாதிருக்கிறார். அந்த ஆணவ மலம் கிழிக்கப்படணும். அப்படி கிழித்தாலும் அந்த யானை உயிரோடு இருக்குது. அந்த உயிரோடு இருக்கிறதுக்கு என்னென்னா அந்த கால் துடிக்கிறது இருக்குது. அதை கிழிச்சின்னு வெளியில் வரும்போது அதனால் ஒரு காலில் கணபதி, ஒரு காலில் துர்கை, ஒரு காலில் பைரவர். இதெல்லாம் அந்த மூலஸ்தான விக்கிரகத்திலே இருக்குது. நீங்கள் நேரடியாக திருத்திரப்பூண்டி கோயிலில் பார்க்கலாம். அற்புதமாக இருக்கும் அந்த கோயில். அதில் அப்போ அந்த துடிப்பு இருக்கே, அதை நிறுத்துகிறான் சிவபெருமான். அதுக்கு ஒரு சாந்தம் கொடுத்து ஒரு பரமானந்தத்தை கொடுக்குறான். இந்த ஆணவ மலத்தை வலி குன்ற செய்யும். ஆணவ மலம் அழியாது. அதனால் ஆணவ மலத்தின் வடிவாக சொல்லுகிறார் திருமூலர். சொல்வார் எல்லா சம்மாரத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவார். நம்ம ஆன்ம விளக்கத்தை அவர் சம்மாரம் மூலியமாக சொல்லியிருக்காரு. எட்டு விதமான சம்மாரம் பண்ணியிருக்கார். நம்மளுடைய உடம்பும் எட்டு விதமான பண்பினால் ஆனது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஆன்மா. இந்த ஆன்மாக்குள்ளே இருக்கிற சிவம். இதில் ஏழும் ஜட வஸ்து. ஒன்றே ஒன்று தான் அறிவிக்க அறியும் வஸ்து, அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மாக்குள்ளே அறிவிக்காமலே அறிகின்ற சிவம் இந்த ஆணவ மலம். இப்போ மிக அழகாக அந்த யானையை கிழிச்சின்னு வர. அப்போது அந்த ஆன்மாவுக்கு ஆணவ மலம் போயிடுத்துன்னா நமக்கு அந்த சிற்பி சொல்கிறான் பாருங்கள், உமையம்மையினுடைய கண்ணானது அந்த ஆன்மாவை பார்க்கும். உமையம்மையினுடைய கண், அதனால் சத்தினி பாதம். அப்போ சிவன் வெளிப்பட்டு தோன்றுவார், விளங்கி தோன்றுவார். மனம் அழியாது நிற்கும். அந்த ஆன்மாவுடைய ஒன்றி இருக்கிற மனம் ஸ்கந்தரன். இந்த ஸ்கந்தர், இந்த அருள் சத்தினி பாதம், இந்த ஆணவ மனமாகிற ஆன்மாவினுடைய பண்பு யானையை காட்டி அது உள்ள சிவன் மறைந்திருந்தவன், ஒளிந்திருந்தவன், சிறுமையாக இருந்தவன் விளங்கி கொண்டு விளங்கி தோன்ற வெளிப்பட்டு நிற்கிறான். சுந்தருடைய இதயத்திலையும் மாணிக்கவாசருடைய இதயத்திலையும் அப்பருடைய இதயத்திலையும் சிவபெருமான் எப்படி இருந்தான், நான் விளங்கி தோன்றினான். அவளா சிருஷ்டி ஸ்திரி சம்ஹாரம் எல்லாத்தையும் பண்ணான். சிவபெருமான் பண்ண காரியத்தை அவளே பண்ணினான்.
காரணம் என்னன்னா அங்க மறைந்து தோன்றவில்லை, விளங்கி தோன்றினான். அனைவருக்குள்ளேயும் அவன் இருக்கிறான், ஆனால் மறைந்திருக்கிறான். அதனால நம்மளால் அந்த கிருத்தியத்தை பண்ண முடியல. அவர்கள் அதை விளக்கினார்கள், இந்த ஆணவ மலத்தை விளக்கினார்கள், சத்திரிபாதத்தை பெற்றார்கள், மனதை அந்த சிவபெருமானிடத்திலே ஒருமிக்க செய்தார்கள். அப்படி வேதம்ங்கிறது தர்மம், ஆன்ம ஞானம், ஆத்மாவை அறிவதல்லாமல் வேதத்துக்கு பிரயோஜனம் இல்லை. வித்து அப்படின்னா அறிவது. உலகத்திலேயே அறிகிற வஸ்து என்னென்ன, அறிவு வஸ்து எதுன்னா பாக்கியெல்லாம் இயக்க வஸ்து. நல்லா புரிஞ்சுக்கணும், பிருத்திவி, அப்பு, பேயு, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், இதெல்லாம் இயக்க வஸ்து. அறிவித்தால் அறிகின்ற அறிவு வஸ்து, அதனால் வேதம்னு சொல்கிறான். வேதம் அறிவது, அறிவது எது, ஆன்மாதான் அறியும். வெறும் காது அறியாது, உள்ள ஆன்மாதான் அறியும். காது அறியும்னா செத்தவனுக்கு காது கேட்கணும், அப்படிதானே? உயிரோட உடம்போடு ஒட்டி இருக்கும்போது தான் உள்ள இருக்கிற ஒளி கேட்கும். அப்போ வேதம் என்பது ஆன்மாவை குறித்தது. இந்த இடத்துல ஆத்மஞானம் தர்மம். அந்த ஆத்மஞானத்தினுடைய விளக்கமாய் சிவஞானத்தை அடைவது வாழ்வின் பிரயோஜனம். அதை அடைந்து அந்த அருளை பெறுவோமாக. இந்த இந்த மூர்த்தி இருக்க, இந்த சீவித்யா உபாசனை பண்ணுறவர்களுக்கு வரப்பிரசாதம் இது. என்ன காரணம் அப்படின்னா, அம்பாளை பிரத்யட்சமாக அழிச்சுணும், நேரடியாக பார்க்கலாம். அதெல்லாம் அனுபவித்து ஜெபம் பண்ணி பாருங்கோ. காதால் கேட்கறதுனால ஒரு உபதேசம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, நீங்கள் அனுபவிக்கணும் அந்த ஜபத்தை. அதனால தான் கரி உரி போர்த்த செஞ்சேவகன், செஞ்சேவகன் செம்மையான், நம்மை ஆன்மாவை செம்மைப்படுத்துகிற சேவகன். ஓ அழகாக சொல்கிறாங்க, கரி உரி போர்த்த செஞ்சேவகன். அதனால் பெற்ற மாதிரி இந்த மூர்த்தியை சொன்னவா யாரும் அவ்வளோ அற்புதமாக இதை பற்றி குறிப்பிடுகிறார். இது ஸ்ரீவித்யாவுக்கு, இது ஸ்ரீவித்யா மந்திரங்களில் தடுமாறி ஜபம் சித்தி ஆகலை அப்படின்னா இந்த ஒழுவூர் போய் தரிசனம் பண்ணிட்டா அந்த பலன் என்ன வரும், வெளியில் வரும். அந்த மூர்த்தி அவளுக்கு அந்த சாத்த அருளை பெற்றுத்தருகின்ற பண்போடு அங்கே விளங்கி தோன்றுகிறாள் உமையம்மை என்பதாக பிரார்த்திப்போமாக. மந்திர சித்திக்கு அற்புதமான மூர்த்தி, கிருத்திம் வசான ஆச்சர பினாகம். வேத காலத்திலே இந்த மூர்த்தி இருக்குன்னு சொல்கிறான். கிருத்திம் வசான, கிருத்தினா யானை, யானை என்றைய தோலை போர்த்தி கொண்டிருக்கும், குளூருக்காக போத்திட்டாங்க. அற்புதமான ஞான மூர்த்தம், அதை தரிசிப்போமாக. உமையம்மையினுடைய அருளை நம் ஆன்மாவின் மேலே பதிய செய்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்தபடியாக சிவாலய திருமேனிகள் பாசுபத மூர்த்தி சிந்தித்தோளோ, அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அருமையான கேள்வி கேட்டீங்க, அந்த கதையை நான் முடிக்கிறேன். அதாவது என்னன்னா, கடைசியில் இவங்க ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணி இவங்க வந்திருக்கிறது சிவனும் பெருமாளும் தான் சொல்லி அவர்கள் அத்துணை பேரும் 48,000 பேர் அவர் அந்த தாரகாவனத்து முனிகள் வந்து 48,000 சொல்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இறைவன் மெய்ஞானத்தை உபதேசித்து அத்துணை பேரையும் மோட்சத்திற்கு அழைத்துச் செல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் சகசரலிங்கம் அந்த ஊரில் இருக்கு. அந்த வடூரில் வந்து அத்தனை பேருக்கும் அவர் உபதேசம் பண்ணியிருக்கார். 48,000 விஷயங்களுக்கும் அவளை யார் யாரெல்லாம் எழுத்தாலோ அத்தனை பேரும் எல்லாரும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். அந்த ஆணவ மலத்தை நீக்கிறார், ஞானத்தை கொடுக்குறார், சத்திரிபாதத்தை வரவழிக்கிறார். அதனால் அத்துணை பேருக்கும் ஞானத்தை தருகிற அற்புதமூர்த்தி. நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா அந்த முடிவு வந்து என்னவாக இருந்தது, இந்த அவதாரத்தினுடைய முடிவு. அதனால் குருவாக மாறி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி சிவம்னா என்னென்னு உபதேசம் பண்ணுறாரு. சிவனே உணர்த்தினாலே அன்றி அறிய முடியாதது சிவஞானம். அந்த சைவ சித்தாந்தத்தை முழுவதுமாய் உபதேசம் செய்த அற்புதத்தலம் வள்ளூர் போய் பார்க்கணும். அயம் தர்மஹா உத்தரோத்தரா விருத்தி ரஸ்தூ.